லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்னா வித்தவுட் ஈஸ்ட் வச்சு எலிஃபென்ட் டூத் பேஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம். இந்த தடவை வித் ஈஸ்ட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஈஸ்ட்டுக்கு என்னென்னா வார்மான தண்ணியில் வந்து கொஞ்சோன்னு ஈஸ்ட் போட்டு கொஞ்சோன்னு ஈஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு தலை கொடுத்து வச்சுருவோம். ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸ்ட் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கலருக்கு வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தனியாக கலக்க தேவையில்ல. போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா ரெட் கலர் வந்துடுச்சு, நல்லா கலக்கலாம். இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஓப்பன் பண்ணுவோம். சாரி, ஓப்பன் பண்ண பாத்திரம் வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, அப்படியே இதுக்குள்ளே கவுத்த போகிறோம். டப்ப 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 கவுத்தியாச்சு, போதும்னு நினைக்கிறேன். மூடி ஓரமாக போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து விம் ஊற்ற போகிறோம். விம் ஒரு 4-5 ட்ராப் ஊற்றிக்கோங்க. பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா கலக்கி வச்சுருக்க ஈஸ்ட் இதை இதில் ஊற்ற போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. சேஃப்டியாக ஊற்றணும். இப்போ ஈஸ்டோட ஈஸ்ட் நல்லாவே போகும்போது நல்லாவே வந்துருக்கு. லாஸ்ட் டைமோட இதுவே நீங்கள் சின்ன வாயிருக்க பாட்டில் எதுலாவது பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேல்குனம் எஃபெக்ட் வரும். நெக்ஸ்ட் அதுவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நேரம் வராப்பலன்னு தெரியல. சிம்பிள், நல்ல ஒரு ஹீட்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனு. ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து தனியாக பிரிஞ்சு வருவாப்பில். ஸோ நல்ல ஒரு ஹீட் இருக்குது. பாத்ரூம் தொட முடியல, நல்லாவே கேட்டுருக்கு. இல்லை என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏடா ஒன்றுமே இல்லை. ஒரு பைப்பில் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு இதில் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான், லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். ஈஸ்ட்டையும் கலர் குடியும் கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதே மாதிரி விம்மு, அதே மாதிரி ஈஸ்ட்டு. ஈஸ்ட் அதை இதில் போட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டேனே, எதுக்குது கலக்கியாச்சு. சுற்று சுற்றி உரமாக போட்டுருவோம். இப்போது அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை ஓப்பன் பண்ணி போதும் நிறைய போதும் மூடி ஓரமாக தூக்கி போட்டு வச்சுருவோம். அப்புறம் விம்மு,
கிளக்கியாச்சு. இப்போ என்ன இதுனா இதை ஊட்டுறதே இதை மூணுமா. அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். கலர்ஃபுல்லாக இருக்கு, அதை அப்படியே ஊட்ட போகிறேன். லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா வரிசையாக ஒரு 6 ஹோல் போட்டிருந்தோம். ஸோ இந்த தடவை என்ன பண்ணேன்னா செல்ல டைப் வச்சு மற்ற எல்லா ஹோல்ட்டு ஒரே ஒரு ஹோல் மட்டும் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஓகே வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகெயின் ஈஸ்ட் வந்து கலெக்ட் வச்சது கலையாக போச்சு. ஸோ வாட்டர் வேணும், வார்ம் வாட்டர் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஈஸ்டு கொஞ்சோன்னு போட போட்டாச்சு. இப்போ இதை கலக்கணும். லீஃப் வாங்க ஓகே. ஹைட்ரஜன் பெராக்சைட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பரப்பலாம் ஊற்றிடுவோம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றுவோம், ஏன்னா லாஸ்ட் டைம் முக்கால்வாசி ஊற்றினா நல்லா பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம், ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த தடவை கலர் பொடி ஹைட்ரஜன் பெராக்சைடில் போட்டு பார்ப்போம். போட்டாச்சு, கலக்குவோம் கலக்குவோம் கலக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு விம்மு, விம்மையும் போடுறோம். போட்டாச்சு, இப்போ தான் கொஞ்சம் சீரியஸான ஸ்டேஜ். இதை உள்ளே போட்டோன்னு மூணு வாங்க. சரி ரெடியாக வச்சுக்கிடுவோம், ரெடியாக வச்சுக்கோங்க. ஊட்ட போகிறேன், ஊட்ட மரபுல்லா ஆயிருச்சு, மரபுல்லா ஆயிருச்சு. எப்படி போர்ஸ் இதான்ப்பா ரியல் வேல்கேடோ எஃபெக்ட். எஃபெக்ட் போட்டது கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகே இதுக்குள்ள என்ன இதுக்குன்னு பார்ப்போம். சவுண்ட்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நான் கூட எதிர்பார்க்கல மாதிரி வரும்னு சொல்லிட்டு வீடியோவில் கவர் ஆச்சான்னு தெரியல, பட் செமையாக இருந்துச்சுங்க. கலர் பண்ணி சும்மா சென்னி கையை கழுவிடுங்க, ரொம்ப நேரம் வைக்காதீங்க, செம்மையாக அரிக்குது. நான் போய் கைக்கு நோக்கிறேன்.